இந்த வீடியோவில் ட்ரீல ஒரு ஸ்பெசிஃபிக் நோடு இருக்கா இல்லையான்னு எப்படி சர்ச் பண்ணுறது அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் நோடை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் ப்ரீவியஸ் வீடியோவில் ட்ரீ எப்படி க்ரியேட் பண்ணுறது பயனரிட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரீல எப்படி வந்து ஒரு நோட இன்சர்ட் பண்ணுறது ட்ரீல இருக்கிற டிஎஃப்எஸ் டெஃப்ஃபர் சர்ச் ட்ராவல்ஸை பற்றிலாம் நம்ம பார்த்தோம் ஃபார் சர்ச்சில் மூணு ஆல்கர்ட்ஸ் இருந்துச்சு மூணு ட்ராவல்ஸ் இருந்துச்சு ப்ரீ ஆர்டர் இன் ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் அதெல்லாமே பார்த்துருக்கோம் சப்போஸ் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கிங்கன்னா போய் பார்த்துருவாங்க அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு நோட சர்ச் பண்ணுறது இல்லை அப்படிங்கறத பார்ப்போம் ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் இப்போது ஸோ நம்ம நம்மகிட்ட இப்படி ஒரு பெரிய ஒரு ட்ரீ இருக்கு ஸோ அந்த ட்ரீல எனக்கு வந்து இந்த நோட் நம்பர் டுவெல் இருக்குது தெரியுமா அந்த நோட நான் சர்ச் பண்ணணும் இந்த நோட நான் சர்ச் பண்ணணும்னா எப்படி வந்து இந்த ட்ரீயை ட்ராவல்ஸ் பண்ணி டுவெல்த்தினோட இருக்கா இல்லையான்னு நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் சப்போஸ் இந்த ட்ரீலில் டுவெல்த்தினோட இருந்துச்சுன்னா நான் வந்து ரிட்டன் ட்ரூ பண்ணுவேன் இல்லைன்னா ரிட்டன் ஃபால்ஸ் பண்ணுவேன் இப்போ நம்மளுக்கு ட்ரீ பார்த்தாலே தெரியுது டுவெல்த்தினோட இருக்குது ஆக்சுவலி ஸோ அதனால நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் வந்து ஆக்சுவலி இட் ஷுட் பி டுவெல்த் ரைட் இட் ஷுட் பி ட்ரூ ஆக்சுவலி டுவெல்த்தினோட இருக்கிறதுனால ஆன்சர் வந்து ட்ரூன்னு நம்மளுக்கு அவுட் வரணும் ஸோ எப்படி வந்து நம்ம இந்த ட்ரீயை ட்ராவல்ஸ் பண்ணி டுவெல்த்தோட கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் ஸோ எப்போயுமே தெரிஞ்சுக்கோங்க நம்ம கிட்ட ரூட் நோட் இருக்கு தெரியுமா ஸோ இந்த ரூட் நோட் வந்து ஃபிஃப்டீன் ஸோ இந்த ரூட் நோட வந்து இப்போ எப்பயுமே வந்து இன்ஷியலாக வந்து க்யூவில் புஷ் பண்ணிடுவோம் ஸோ கியூவில் வந்து ரூட் நோட புஷ் பண்ணோன்னா ஸோ ரூட்டோட ஃப்ரண்ட் வந்து ஃபிஃப்டீனாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த இந்த ஃப்ரண்ட் இருக்குது தெரியுமா கியூவோட ஃப்ரண்ட்டை வந்து நம்ம பாப் பண்ணிவிட்டு இந்த கியூவோட ஃப்ரண்ட்டை பாப் பண்ணிவிட்டு இந்த 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 ஃபிஃப்டீன்த் அதாவது இந்த ஃப்ரண்ட் நோடோட அட்ஜஸ்டன் நோட்ஸ் பார்ப்போம் லெஃப்ட்டு ரைட்டு பார்ப்போம் ஸோ லெஃப்ட் என்னது லெஃப்ட்டு வந்து லெவன் இருக்குது ரைட்டு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது ஸோ லெவன் லெவன் டுவெண்ட்டி சிக்ஸ் விச் இஸ் இட்ஸ் நாட் இக்குவல் டுவெல் ரைட் ஸோ லெவன் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வேறு வேறு வேல்யூஸு டுவெல் கிடையாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட் வந்து நான் லெஃப்ட் சைட் என்ன இருக்கோ அதை நம்ம புஷ் பண்ணுவோம் கியூவில் லெஃப்ட்டில் வந்து லெவன் இருக்குது அண்ட் ரைட்டில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது ஸோ அதனால் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து புஷ் பண்ணுவோம் ஸோ புஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் அகைன் நம்ம வந்து இப்போ கியூலில் ஃப்ரெண்ட் எலமெண்ட் செக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட் எலமெண்ட் என்னது லெவன் ஸோ லெவனுக்கு என்னது ஸோ ஃப்ரண்ட் எலிமேட் செக் பண்ணும்போது இந்த ஃப்ரெண்ட் எலமேட் நம்ம பாப்பும் பண்ணிவிடுவோம் அதாவது பாப்னா ரிமூவ் பண்ணிவிடுவோம் ஸோ ரிமூவ் பண்ணிட்டு லெவனுக்கு அஜஸ்டன்ட் எலிமெண்ட்ஸ் பார்ப்போம் அதாவது சில்ட்ரன் பார்ப்போம் லெவனோட சில்ட்ரன் லெவனோட லெஃப்ட் என்னது எயிட் இருக்கு ரைட் லெவனோட லெஃப்ட்டில் வந்து எயிட் இருக்கு லெவனோட ரைட்டில் வந்து டுவெல் இருக்கு ஸோ நம்ம இப்படி செக் பண்ணும்போது லெஃப்ட்டில் வந்து எயிட் இருக்கு எயிட்டை வந்து நம்ம புஷ் பண்ணிடலாம் இந்த க்யூவில் அப்புறம் நம்ம அகைன் நம்ம வந்து ரைட் சைட் செக் பண்ணும்போது ரைட்டில் வந்து டுவெல் இருக்குது ஸோ நம்மளுக்கு தேவையான எலிமெண்ட் வந்து வேல்யூ என்னது டுவல் ஸோ டுவெல்ல தான் நம்ம செக் பண்ணிடணும் ஸோ டுவெல் வந்து நம்மளுக்கு கிடச்சதுனால வி கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் ட்ரூ ஸோ இட்ஸ் ஆசிம் பிளஸ் தட் ஸோ புரிதுன்னு நம்புறேன் ஸோ எப்படி வந்து இன்ஷியலாக வந்து ஒரு கியூவில் வந்து ஃபஸ்ட்டு ரூட்னோட புஷ் பண்ணிவிட்டு ரூட்டோட அட்ஜஸ்டன் நோட்ஸ் எல்லாமே அகெயின் புஷ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுறோம் ஒவ்வொரு வேல்யூவாக வெதர் தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த கியூ வேல்யூவாக நம்ம செக் பண்ணுறோம் நம்ம தேட வேண்டிய வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம் சப்போஸ் நம்மளுக்கு தேட தேட வேண்டிய வேல்யூ கிடச்சிச்சுனா அந்த டுவெல்ங்குற வேல்யூ நம்மளுக்கு கிடச்ச உடனே நம்ம வந்து ரிட்டன் ட்ரூ பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் நம்ம சர்ச் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் சே நம்ம வந்து ஹண்ட்ரடுங்கிற ஒரு வேல்யூ நம்ம செக் பண்ணுவோம் ரைட் ஹண்ட்ரடுங்கிற ஒரு வேல்யூ நம்ம செக் பண்ண ட்ரை பண்ணால் ஸோ மாதிரி நீங்கள் வந்து ட்ரை ரன் பண்ணி பாருங்கள் கியூவில் வந்து வேல்யூஸாக இன்சர்ட் பண்ணி பாப் பண்ணி ஃப்ரண்ட் எலிமெண்ட்டை பாப் பண்ணி ஃப்ரண்ட் எலிமெண்ட்டுக்கு அஜஸ்ட் எலிமெண்ட்ஸ் வந்து மறுபடியும் கியூவில் புஷ் பண்ணி செக் பண்ணிகிட்டே செக் பண்ணிகிட்டே போகும்போது ஃபைனலாக வந்து பார்த்திங்கனா நம்மளோட நம்மளோட கியூ வந்து அட் அட் சம் பாயிண்ட் வந்து நம்ம கியூ வந்து எம்டி ஆகிடும் ஸோ எம்டி ஆகிடுச்சுன்னா இட் மீன்ஸ் இந்த என்டையர் ட்ரீ இருக்குது தெரியுமே இந்த என்டையர் ட்ரீல இருக்க எல்லா வேல்யூஸையும் எல்லா வேலியுமே நான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணி ஆச்சு ஸோ எல்லா வேலீஸுமே ட்ராவல்ஸ் பண்ணியும் நம்மளுக்கு வந்து வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கல சர்ச் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கல ஸோ அப்படி கிடைக்கலின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாம் ஸோ இட்ஸ் சா சிம்பிள் ஆஸ் தட் ஸோ புரியுதுன்னு நம்பறேன் ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஹெட் எப்படி வந்து ஒரு பயனெட்டில டெலிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ டெலிட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு இந்த ரெண்டு ஆப்ரேஷனுக்குமே கோடுமே எப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ டெலிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் இது ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயம் ஸோ அல்ல நம்ம வந்து இப்போ டெலிட் பண்ண வேண்டிய ஒரு நோடு வந்து எய்ட்னு வச்சுக்கலாம் அந்த எய்தினோட நம்ம டெலிட் பண்ணணும் ஸோ இந்த எய்த்னோட டெலீட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த ட்ரீலில் இருக்கிற ரைட் மோஸ்ட் டீபஸ்ட் நோட நம்ம கண்டுபிடிப்போம் ரைட் மோஸ்ட் டீப்பஸ்ட்னோட என்னது ரைட் சைடு வந்து இது இந்த ரைட் சைடில் வந்து டீப்பஸ்ட் நோடு என்னது தேர்ட்டி ஃபைவ் ரைட் தேர்ட்டி ஃபைவ் தான் வந்து டீப்பஸ்ட் நோடாக இருக்குது லாஸ்ட் நோடாக இருக்குது ஸோ இந்த லாஸ்ட் நோட கண்டுபிடிச்சிட்டு இந்த லாஸ்ட் நோட வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிளும் ஸ்டோர் பண்ணுவோம்

ஸோ கீ நோடுன்னு வச்சுக்கலாம் இதை ஸோ இந்த கீ நோடு இருக்கு டெம்ப் இருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த கீ நோட்டில் இருக்க வேல்யூவும் டெம்பில் இருக்க வேல்யூவும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டெம்ப் இருக்கு தெரியுமா இந்த டெம்ப் இந்த டெம்ப் நோடில் என்ன வேல்யூ இருக்குது தேர்ட்டி ஃபை இருக்குது ஸோ நான் தேர்ட்டி ஃபைவ்ங்கிற வேல்யூ வந்து நான் ஒரு வேரியில் ஸ்டோர் பண்ணுறேன் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் ஸோ ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் நோட் இருக்குது தெரியுமா இந்த தேர்ட்டி ஃபைவ் நோடு இந்த தேர்ட்டி ஃபைவ் நோட வந்து நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன் ஸோ தேர்ட்டி ஃபைவ் நோடு ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸிகுல்டு தேர்ட்டி ஃபைவ் இருக்குது தெரியுமா அந்த எக்ஸிகுல் தேர்ட்டி வேலியூ வந்து என்னோட கீ நோடோட வேல்யூல அப்டேட் பண்ணிடுவேன் அதாவது இந்த எய்ட்டுங்கிற போர்ஷனில் வந்து தேர்ட்டி ஃபைனு அப்டேட் ஆயிடும் ஆல்ரைட் ஸோ புரியுது நம்பறேன் ஸோ இப்படி தான் நம்ம டெலிட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா ஸோ நீங்கள் கேட்கலாம் எதுக்கு வந்து நம்ம வந்து அந்த டீப்பஸ்ட் ரைட் மோஸ்ட் நோட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஜஸ்ட் நம்ம அந்த எய்த் எயிட் நோடுக்கு போயிட்டு எய்த் நோட்லேருந்து நம்ம ஜஸ்ட் இந்த லிங்கை மட்டும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமான்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க யோசிக்கலாம் பட் அதுக்கு என்ன ரீசன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம ரைட் மோஸ்ட் டீப்பஸ்ட் நோட் கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்மளால வந்து அந்த லாஸ்ட் நோட ஈஸியாக டெலிட் பண்ண முடியும் ஒன்னு அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் டெலிட் பண்ண ட்ரை பண்ணீங்க இந்த லாஸ்ட் இந்த டீப்பஸ்ட் ரைட் நோட் தேடாமல் டேரெக்டாக வந்து எயிட்னா எயிட் வேல்யூ டெலிட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய நம்ம நம் நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக இந்த பைனரி இல்லை லெஃப்ட்டு ரைட் பாயிண்டர்ஸ் ஸோ அதனால் வந்து நிறைய வந்து இந்த மெமரி இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்குது அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரைட் மோஸ்ட் நோட் கண்டுபிடிச்சிட்டு அண்ட் ரைட் மோஸ்ட் டீப்பர்ஸ்னோட இருக்க வேல்யூ வந்து நம்ம ஒரு வேரியபுளை ஸ்டோர் பண்ணுவோம் ஸ்டோர் பண்ணிவிட்டு ரைட் மோ அந்த ரைட் மோஸ்ட் டீப்பர்ஸ்னோட வந்து டெலிட் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம எந்த நோட டெலிட் பண்ணணுமோ அந்த நோட்டில் இருக்க வேல்யூ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிடுவோம் ஸோ புரியுதுன்னு நம்புறேன் ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கோட் கோடுமே ரொம்ப சிம் சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் வந்து நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கோடுமே ரொம்ப ஈஸியாக புரியும் ஸோ ஃபஸ்ட் எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ சர்ச் ஃபங்க்ஷன் பாருங்கள் சர்ச் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் வந்து நான் செக் பண்ணுறேன் சர்ச் ஃபங்க்ஷனில் பேராமீட்டர்ஸ் பாருங்கள் ரூட் ரூட் நோட வந்து இன்புட்டாக வாங்குகிறேன் அஸ் வெல் அஸ் கீ வேல்யூ எந்த நோட சர்ச் பண்ணணும் எந்த எந்த வேல்யூ இருக்க நோட சர்ச் பண்ணணும் அதுதான் கீ சப்போஸ் நம்ம நம்மளோட ட்ரீல வந்து ரூட்டே இல்லை ட்ரீல வந்து எந்த ஒரு நோடுமே இல்லைனா இட் மீன்ஸ் ரூட் ரூட் இஸ் நன் இஃப் ரூட் இஸ் நன் ரிட்டன் ஃபால்ஸ் சப்போஸ் நம்ம ட்ரீயே வந்து நம்ம கிட்டே ட்ரீயே இல்லைன்னா வந்து நம்ம ரிட்டன் ஃபால்ஸ் பண்ணிடலாம் எப்படி வந்து நம்ம ஒரு வேல்யூ தேட முடியும் ட்ரீ இல்லைன்னா ஸோ நெக்ஸ்ட் ஒரு கியூ கிரியேட் பண்ணேன் கியூ கிரியேட் பண்ணிவிட்டு நான் முன்னாடி சொன்னது தெரியுமா நான் ட்ரை ரன் பண்ணி காமிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து கியூவில் வந்து ரூட்டில் மட்டும் ரூட்னோட நான் வந்து புஷ் பண்ணேன் ரூட் வந்து இன்சர்ட் பண்ணேன் கியூவில் அதே தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேங்க வயல் கியூ இஸ் நாட் எம் ட்ரீ வயல் க்யூ கியூவில் இருக்க வேல்யூஸ் கியூவில் வேல்யூஸ் இருக்கிற வரைக்குமே இந்த ஒரு லூப் ரன் ஆகுது ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா டெம்புனர் வேரியபிளில் வந்து கியூல இருக்கிற ஃப்ரண்ட் எலமெண்ட் நம்ம வந்து இந்த டெம்பு எலமெண்ட்டில் டெம்பு எலமெண்ட்டில் ஸ்டோர் ஆகுது ஸோ ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அந்த கியூவில் இருக்கிற ஃப்ரண்ட் எலமெண்ட்டும் பாப் ஆயிடுது ஸோ நான் நெக்ஸ்ட் செக் பண்ணேன் இஃப் நான் என்னோட ஃப்ரண்ட் எலமெண்ட் வந்து ஈக்குவலானு செக் பண்ணேன் ஃப்ரண்ட் எலமெண்ட்டும் ஃப்ரண்ட் எலமெண்ட்டும் நம்ம தேட வேண்டிய எலிமெண்ட்டோட வேல்யூவும் ஈக்குவலாக நான் செக் பண்ணேன் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரிட்டன் டூ பண்ணிடுறேன் சப்போஸ் ஈக்குவலாக இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்ட் எலமெண்ட் லெஃப்ட் சைட் பார்க்குறேன் லெஃப்ட் சைல்டு பார்க்கறேன் ஸோ லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைல்டு இருந்துச்சுன்னா அந்த கியூவில் வந்து புஷ் பண்ணுறேன் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரைட் சைடு இருக்கான்னு பார்க்குறேன் இந்த என்னோட ஃப்ரண்ட் எலிமெண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கான்னு பார்க்குறேன் ரைட் சைடு இருந்துச்சுன்னா மறுபடியும் கியூ புஷ் பண்ணுறேன் சோ இந்த லூப் வந்து ஃபார் லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் அன்டில் த ரூ அன்டில் த கியூ இஸ் அன்டில் த கியூ இஸ் நாட் எம்டி இந்த கியூ எம்டி வரைக்கும் இந்த வைல் லூப் ரன் ஆகும் சப்போஸ் க்யூ வந்து எம்டி ஆகிடுச்சு நம்ம லூப் போட்டு வெளியே வந்துட்டோம்னா விட் கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஏன்னா நம்ம வந்து நம்ம நம் நம்மளுக்கு தேட வேண்டிய வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கல அந்த ட்ரீல நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சு தெரியுமா நான் இந்த ட்ரீல வந்து ஹண்ட்ரடுங்கிற ஒரு வேல்யூ இருக்கலை ஸோ ஹண்ட்ரடுங்கிற வேல்யூவை வந்து நான் சர்ச் பண்ணும்போது ஹண்ட்ரடுங்கிற வேல்யூ இல்லாதனால இல்லாததுனால நம்ம கியூ வந்து அட் சம் பாயிண்ட் கியூ வந்து எம்டி ஆயிடுச்சு எம்டி ஆனதுக்கு அப்புறமா இந்த லூப் டெர்மினேட் ஆகிடும் டெர்மினேட் ஆனால் ரிட்டர்ன் ஃபால்ஸ் நான் பண்ணிடுறேன் ரைட் ஸோ நான் முன்னாடி என்ன காமிச்சுனா அதை தான் வந்து இந்த கோட் கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்னொரு விதம் இருக்குது நீங்கள் சர்ச் ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் டிஎஃப்எஸ் ட்ராவல்ஸில் பார்த்துருக்கோம் ப்ரீ ஆர்டர் இன் ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் இந்த ட்ராவல்ஸ் எல்லாம் ஏதோ டிராவல்ஸில் வந்து நீங்கள் இது ஏதோ ஒரு ட்ராவல்ஸில் நீங்கள் வந்து கோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இந்த இன்னொரு பேராமீட்டர் அடிஷனல் ஆட் பண்ணுங்கள் ரூட்டுக்கு ரூட் வெல் கி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணலாம் இந்த எய்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க தெரியுமா இங்கே ரூட் வேல்யூ நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வாட் யூ கேன் டூ நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணலாம் இஃப் இஃப் ரூட் டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு கி இப்படி செக் பண்ணிவிட்டு சப்போஸ் அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் ட்ரூ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் கமன் பிலோ இந்த ஒரு கோடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ தட் ஐ கேன் நோ தட் ஐ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ரெலி வெல் ரைட் ஸோ மூவிங் ஹெட் எப்படி வந்து டெலிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு நோட ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா டெலிட் பண்ணுறதுக்கு டெலிட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அஸ் டெலிட் இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ நம்ம டெலிட் பண்ண நம்ம என்ன பண்ணோம் ஜஸ்ட் ரீப்ளேஸ் த லாஸ்ட் டீப்பஸ்ட் ரைட் மோஸ்ட் நோட் வித்

ஸோ டெலிட் டீப்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரூட் என்னோடய ரூட் ரூட்னோட பாஸ் பண்ணுறேன் ஆஸ் வெல்லஸ் எந்த நோட டெலிட் பண்ணணுமோ அந்த நோடோட வேல்யூ நான் வந்து பாஸ் பண்ணுறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் வந்து என்ன டெலிட் ஃபங்க்ஷன் பார்ப்போம் ஸோ இந்த டெலிட் ஃபங்க்ஷன் பாருங்கள் இந்த டெலிட் ஃபங்க்ஷனில் ரூட் ஆஸ் வெல்லஸ் கீ வந்து பாஸ் பண்ணுறேன் சப்போஸ் ரூட் வந்து நல்லா இருந்துச்சு ரூட் என்னோடய ட்ரீயில் வந்து ரூட் எலிமெண்ட்டே இல்லைன்னா ட்ரீயே இல்லைன்னு மீனிங் ட்ரீயே இல்லைனா வீ கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் நன் ரைட் சப்போஸ் இஃப் இஃப் ரூட் ரூட் ஆஃப் லெஃப்ட் இஸ் நன் அண்ட் ரூட் ஆஃப் ரைட் இஸ் நன் அப்படி இருந்துச்சுன்னா இட்ஸ் ஆக்சுவலியா இட்ஸ் இட்ஸ் ஆக்சுவலியாக என்ன சொல்லலாம் இட்ஸ் ஆக்சுவலியா சிங்கிள் நோட் ரூட்டோட லெஃப்ட்லயுமே வந்து எதுவுமே இல்லை ரூட்டோட ரைட்லேயுமே எதுவுமே இல்லைன்னா ட்ரீல வந்து ஒரே ஒரு நோட்டு நோட் இருக்குதுன்னு மீனிங் ஸோ ஒரே ஒரு நோட் இருந்துச்சுன்னா அந்த ஒரே ஒரு நோடு அதாவது ரூட் நோடு வந்து கீ ஈக்குவலாக நான் செக் பண்ணுறேன் அந்த ஒரே ஒரு நோடு வந்து கீ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஐ கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் நன் அதர்வைஸ் ஐ கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் ரூட் ஆல் ரைட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் கீ நோடுன்னு ஒரு நோட வந்து டிஃபைன் பண்ணுறேன் நான் முன்னாடி இந்த ட்ரை ரன் பண்ணி காமி காமிக்கும்போது கீ நோடுன்னு ஒரு வேல்யூ நான் டிஃபைன் பண்ண தெரியுமா இந்த ஒரு ஆல்கோதம் படிங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த ஆல்கோதம் ஸோ இந்த ஆல்கோதம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கோடுமே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கீனோட வந்து இன்ஷியலாக நன்னு டிஃபைன் பண்ணுறேன் அப்புறம் ஒரு கியூ கிரியேட் பண்ணுறேன் கியூவில் வந்து ரூட் நோட புஷ் பண்ணுறேன் ஸோ வைல் கியூ இஸ் நாட் எம்டி அதாவது கியூவில் வேல்யூஸ் இருக்கிறக்குமே இந்த லைன் ஆஃப் கோட் வந்து ரன் ஆகும் ஸோ டெம்புங்கிற ஒரு வேல்யூ ஒரு வேரியபிள் வந்து கியூவில் இருக்கிற ஃப்ரண்ட் எலமெண்ட் வந்து ஸ்டோர் ஆகும் அப்புறம் ஃப்ரண்ட் எலிமெண்ட் வந்து பாப் ஆகிடும் சப்போஸ் என்னோட அந்த ஃப்ரண்ட் எலிமெண்டோட வேல்யூ கீயோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் கீ நோட் இருக்குது தெரியுமா என்னோட கீ நோடுங்கிற வேரியபிளை வந்து அந்த இந்த நோட ஸ்டோர் பண்ணுறேன் அதாவது எந்த நோட டெலீட் பண்ணணுமோ அந்த நோட நான் ஸ்டோர் பண்ணுறேன் ஸோ பேசிக்காக எனக்கு எந்த நோட் டெலிட் பண்ணணும் லெட்ஸே நான் வந்து நம்ம வந்து இப்போ நோட டெலீட் பண்ணணும் ஸோ இந்த நோட டெலிட் பண்ணணும்னா என்னோட டெம்பில் என்னோட கீனோட வந்து திஸ் வில் பாயிண்ட் டு திஸ் நோட் இந்த கீ நோடுங்கிற அந்த வேரியபிள் இட்ஸ் ஆக்சுவலி பாயிண்ட்ரு ஸோ இந்த இந்த பாயிண்ட் வந்து இந்த நோட வந்து பாயிண்ட் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட்டு சப்போஸ் இந்த டெம்புட் ஆட் லெஃப்ட் அந்த லெஃப்ட் இருந்துச்சுன்னா லெஃப்ட்டை வந்து கியூவில் புஷ் பண்ணுறேன் ரைட் வேல்யூ இருந்துச்சுன்னா ரைட்டை வந்து நான் கியூவில் புஷ் பண்ணுறேன் அப்புறம் நான் கீ வந்து செக் பண்ணுறேன் கீநோட வந்து நம்ம இன்சுவலாக நன்னு நம்ம வந்து இன்சுலை பண்ணியிருக்கோம் பட் ஆனால் சப்போஸ் வந்து கீ வந்து ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த இஃப்லூப் ரன்னாக இஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் ரன்னாகும் இஃப் ஸ்டேட்மெண்ட் கீழ இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரன் ஆகும் ரைட் கீ நோட் வந்து நன்னா இல்லாமல் இருந்துச்சுன்னா கீ ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா இதெல்லாமே ரன் ஆகும் ஸோ இப்போ நம்ம கீ நோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 நோட் ஸ்டோராக இருக்குது ஸோ கீ இஸ் நாட் இக்குவல் டு நன் ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றேன்னா புதுசாக எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் வந்து நான் வந்து எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்றேன் எக்ஸுங்கிற வேரியபிள் டெம்பு டாட் வேல்யூ ஸ்டோர் பண்றேன் ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ வைல் லூப் வந்து டெர்மினேட் ஆக தெரியுமா அந்த வைல் லூப் டெர்மினேட் ஆகும் போது நம்ம டெம்ப் வந்து எங்கே இருக்கும் டெம்புங்கிற அந்த வேரியபிள் வந்து எங்கே இருக்கும் டெம்புங்கிற வேரியபிள் வந்து இட் வில் பாயிண்டிங் ஹியர் இந்த டெம்புங்கிற வேரியபிள் வந்து அந்த லாஸ்ட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும் ரைட் டெம்ப் வந்து அந்த லாஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும் டெம்பு நோட் வந்து லாஸ்ட்ல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் இருக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் வேல்யூ இருக்குது தெரியுமா லாஸ்ட் நோட் என்னது டெம்பு நோட் வந்து வேல்யூ வேல்யூ வந்து அந்த இந்த ஸ்டோர் பண்றேன் விச் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டோர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டெல்லி டீப்பஸ்ட் நோடு டெல்லி டீப்பஸ்ட் நோட்டில் வந்து இந்த இந்த டெம்ப் வந்து பாஸ் பண்றேன் டெம்பு டெம்புங்கிறது லாஸ்ட் நோடு இந்த நோட் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது தெரியுமா இதை தான் நான் பாஸ் பண்றேன் ஸோ இந்த டெலி டீபஸ்ட்டில் வந்து டெம்பை நான் வந்து பாஸ் பண்ணேன் ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த டெலி டீப்பஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள் அந்த டெலி டீப்பஸ்ட் ஃபங்ஷன் ஃபங்க்ஷன் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரியும் ஸோ எப்போ எப்போ வந்து அந்த எப்போ வந்து நம்ம அந்த டெம்பு நோடு அந்த டெலிட் பண்ண வேண்டிய ஒரு நோடு வந்து நம்ம எப்போ பார்க்குறோமோ அப்போ வந்து அந்த நோடு வந்து ஆக்சுவலி நன் ஆகிடும் அதாவது அந்த நோடு வந்து டெலிட் ஆகிடும் பேஸிக்காக நம்ம வந்து இந்த ஒரு பர்டிகுலர் நோட டெலிட் பண்ணிடுறோம் இந்த ஒரு இந்த ஒரு லிங்க் இருக்குது தெரியுமா இந்த ஒரு நோட நம்ம டெலிட் பண்ணுறோம் இந்த தேர்ட்டி ஃபைவ்ங்கிற நோட் டெலிட் பண்ணிடுறோம் ஸோ இதை டெலிட் பண்ணதுக்கப்புறம் ஆகும்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்றோம் பாருங்க நல்லா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல அகைன் கமிங் பேக் டுலீட் டெலிட்ல பாருங்க கீ நோடு கீ நோடு தேர்ட்டி ஃபைவ் எயிட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எய்ட்டுக்கு போலாம் தேர்ட்டி ஃபைவ் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் எயிட் தூக்கிட்டு தேர்ட்டி ரீப்ளேஸ் பண்ணால் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க நம்ம எயிட் நம்ம நோட் எயிட்டை நம்ம டெலிட் பண்ணணும் நம்ம ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா லாஸ்ட் நோட் ரைட் மோஸ்ட் லாஸ்ட் நோட டெலிட் பண்ணிவிட்டு அந்த எயிட்டுங்கிற வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணி தேர்ட்டி ஃபை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி எயிட்டை ரீப்ளேஸ் பண்ணி தேர்ட்டி ஃபைவ் வந்து தேர்ட்டி ஃபைவாக மாற்றிடுறோம் ரைட் ஸோ அதனால் வி ஆர் ஏபிள் டு டெலி டெலிட் த நோட் வி ஆர் நோட் விச் யூ ஆர் இன்டர்ன் டு டெலிட் அதாவது எயிட் நோடா நம்மளால ஈஸியாக டெலிட் பண்ண முடியுது அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபைனலாக வந்து அந்த ரிட்டன் ரூட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ஸோ புரியுதுன்னு நம்புறேன் ஸோ லெட்ஸ் ரன் திஸ் கோடு இந்த கோடை ரன் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்ஷியலாக பாருங்கள் லெட்ஸ் டேக் இதை மட்டும் நம்ம எடுத்துப்போம் ரைட் ஸோ நம்ம இன்னொரு ட்ராவல்ஸில் மட்டும் பண்ணுவோம் ஸோ கிட்ட வந்து பார்த்திங்கனா ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்குது இப்போ இந்த கோட்ல வந்து ட்ரீய வந்து நான் இப்படி இம்ப்ளெண்ட் பண்ணியிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்கு ஸோ மாதிரி நம்ம ட்ரீ இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் நோட்ஸ் நான் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டேன் இன்சர்ட் பற்றி நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்டீடியோ சொல்லியிருக்கேன் ஒரு தெரியும்னா ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க இப்போ நான் இன்னொரு ட்ராவல்ஸில் பண்ணுறேன் இன்னொரு டிராவல்ஸ் பண்ண எனக்கு வந்து என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம் ஆல்ரைட் ஸோ ஜஸ்ட் செகண்ட் ஆல்ரெட் ஸோ இன்னொரு ட்ராவல்ஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வருது எனக்கு வந்து ஃபோர் டூ ஒன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ வருது இப்போ வந்து நான் டெலிட் பண்ண போகிறேன் டெலிட் ரூட்டோட பாஸ் பண்ணி எனக்கு வந்து டெலிட் வந்து ஃபஸ்ட்னோட டெலிட் பண்ணணும் அதாவது வேல்யூ ஒன் இருக்கனோட டெலிட் பண்ணணும் ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் ஸோ ரன் பண்ணிவிட்டு அகைன் வந்து இந்த இன்னோட ட்ராவல்ஸில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ இன்னோட ட்ராவல்ஸில் ஆஃப்டர்

சர்ச்சு சர்ச் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன் சர்ச் ஸோ நம்ம ட்ரீல வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வேல்யூஸ் இருக்குது ஸோ லெட் மீ சர்ச் த வேல்யூ ஃபோர் ஸோ ஃபோர் இருக்கான் நான் சர்ச் பண்ணுறேன் ஸோ நம்ம ரூட்னோட பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ ஆல்ரைட் ஸோ ரன் பண்ணி பார்ப்போம் ஸோ பாருங்க ஆன்சர் ட்ரூன்னு வருது விச் இஸ் நம்ம நோட்டில் வந்து அந்த ஃபோர்க்குற நோ ஃபோருங்கிற வேல்யூ இருக்குதுன்னு மீனிங் நம்ம ட்ரீலில் வந்து ஃபோருங்கிற நோட் இருக்குதுன்னு மீனிங் சப்போஸ் நான் வந்து சர்ச்சில் வந்து ஹண்ட்ரடுங்கிற நோட சர்ச் பண்ணுறேன் நம்ம நோட் நம்ம ட்ரீல வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தான் இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து ஒன்னுங்கிற நோட டெலிட் பண்ணி ஆச்சு ஸோ டூ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தான் இருக்குது ஸோ ஹண்ட்ரடுங்கிற நோடை டெலிட் பண்ண சர்ச் பண்ணுறேன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் நோட சர்ச் பண்ணும்போது ஹண்ட்ரடுங்கிற நோட் இருக்காது நம்ம ட்ரீயில் ஸோ ஆன்சர் ஃபால்ஸுன்னு வரும் பாருங்க ஃபால்ஸ்னு வருது ஆஸ் ஆஸ் நம்ம முன்னாடி வந்து டெலிட் பண்ண தெரியுமா ஒன்றுங்கிற நோட டெலிட் பண்ணதுக்கப்புறம் சர்ச் ஃபங்க்ஷன் ரன் பண்ணால் எனக்கு அகேன் வந்து ஃபால்ஸுன்னு வரும் பிகாஸ் ஒன்றுங்கிற நோட் ஒன்றுங்கிற நோட் வந்து நம்ம ட்ரீல இல்லை ஸோ ஐ ஹோப் திஸ் மேக் சென்ஸ் ரைட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழை கற்றுப்பாங்க ஆஸ் வெல்லஸ் நிறைய பேர் வந்து பைத்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த தமிழ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ப டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பயனாளாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா யூ கேன் ஷேர் திஸ் வீடியோ வித் தம் ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அன்டில் தென் பை